சரணம். என்னுடைய பிள்ளைகளும் உலக மக்களும் என்னுடைய இறைக்கு குழந்தைகளும் எல்லா விதமான வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு மனுஷனாக பிறந்தால் நமக்கு என்னென்னா ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனசு வேணும். ஒரே முதல் முதல்ல பேசிக்காக கண்ணுங்களா, அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா எல்லாம் நல்லா வந்துடும். புரிஞ்சிச்சா? அது மாதிரி நல்ல மனசு வேணும். அப்புறம் நமக்கு என்ன வேணும், நல்ல உணர்ச்சி பாவங்கள் வேணும். அதுக்கு அடுத்து நல்ல உடம்பு வேணும். என்ன மாட்டிக்குவோம்ல, வேதியில் நல்ல உடம்பு வேணும், மனசு வேணும், உணர்ச்சி பாவங்கள் வேணும். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் என்ன வேணும், தனம், செல்வம், ஆயுர்விருத்தி, புத்திராபாக்கியம், எல்லாம் எல்லாம் வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இப்போ நிறைய நம்ம போட்டுக்கிட்டே வர்றோம். நம்மளும் பார்க்குறீங்க, எத்தனையோ யூடியூப்பில் என்ன மூலமாக வருது. இப்போ ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து ராமாயணத்தில் இல்லாத ஒரு பகுதி, வெளிவிடலை, ஆனால் இந்த கதை இருக்குது. எப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஏட்டில் ஏறாத ராமாயண கதைன்னு சொல்கிறாங்க. இதை எப்படின்னா, ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து ஒரு காட்டில் போய்கிட்டு இருக்காங்க. காட்டில் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா கிளையெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா ஒரு கீழே கொஞ்சம் தூரத்தில் அதனுடைய வேர் பகுதி ரொம்ப நல்லா கனமாக நல்லா இருக்குது. அங்கே நல்ல ஈரப்பகுதியும் நல்லா இருக்குது. ஆனால் மேலே போக 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 பட்டு போய், இலையெல்லாம் பட்டு போய், கிளையெல்லாம் பட்டு போய், எல்லாம் உடஞ்ச மாதிரி நிற்கிது. இது லக்ஷ்மணனுக்கு ரொம்ப டவுட் ஆகிப்போச்சு. உடனே வந்து ராமரை பார்த்து கேட்டான், அண்ணா இது ஏன், இந்த மரத்துக்கு தான் தேவையான தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது, கீழே பார்த்தா நல்லா தானே இருக்குது, ஏன் மேலே எல்லாமே இப்படி வந்து வந்தோ செத்து போய் கிடக்குதே, எதனால அப்படி இந்த மாதிரி காஞ்சி கிடக்குது, இலைகளை காணும், இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து லக்ஷ்மணன் கேட்டான். அப்போ ராமர் சொன்னார், ரெண்டு பேருக்கு டிஸ்பியூட் வருது, ரெண்டு பேருக்கு பிரச்சனைகள் வர்றப்ப காசு வாங்கிட்டு இல்லை தேவையில்லாத வந்து ஒரு பொய்யான ஒரு வழக்கில் வந்து விசாரித்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது. தண்டனை கொடுக்குறப்ப நியாயமான தண்டனைகளை கொடுக்கணும். அது இல்லாத இருக்கிற ஒன்று. அது மட்டும் இல்லை, மக்கள் வந்து தனக்கு செல்வத்துக்காக என்ன வேணுமானும் செய்யலாம், எப்படி வேணுமானாலும் வாழலாம், அந்த மாதிரிலாம் இருக்கிற காலகட்டங்களில் என்ன ஆகும்னா, கீழாக நல்லாத்தான் இருக்கும், ஆனால் மேலே வர வர அவங்க வம்சத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஏன்னா எதை அவன் நினச்சி பண்ணுறானோ தன்னுடைய வம்சத்துக்காகத்தான் அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அந்த வம்சங்கள் வந்து தொடங்காமல் போயிடும். ஏன்னா இவன் வேணுமா சேர்த்து வச்சுக்கலாம், ஆனால் வம்சத்துக்கு அது பிரச்சனை அப்படின்னு சொன்னாரா ராமர். ராமர் அப்படி சொன்ன உடனே, அப்பா இந்த ஒரு மரத்துக்கு நம்ம அண்ணன் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டாராம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டுகளா, நம்ம எதை செஞ்சாலும் சரி, எதை பேசினாலும் சரி, இல்லை நம்ம வந்து நல்லதை பேச கற்றுக்குவோம், நல்லதை முடிஞ்சளவு செய்வோம். அதுக்காக லாபம் வைக்காமல் ஒரு தொழில் பண்ணுறதோ அதெல்லாம் நடக்காத காரியங்கள் இந்த காலத்தில். அந்த காலத்தில் 10% மட்டுமே வச்சு தான் வாழ்ந்துருக்காங்க. 10% தான் லாபமே வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, யாகங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் மணி ரொம்ப ஆகிப்போச்சு. அண்ட் ஆல்சோ உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப சீனமாகிப்போச்சு. அதெல்லாம் உண்மை. அது இன்னொரு தடவை நான் வந்து விலாவரியாக உங்கள்கிட்ட பேசி காட்டுறேன். இப்போ இந்த பூஜைகள்லாம் எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் எல்லாம் தலை வளரணும். அப்போ நம்மளுடைய கர்மாக்கள் எந்த என்ன ஆகணும், நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன, அதுக்கு தான் இந்த விளக்கு போடுறது, அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அதுக்கு தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எனர்ஜி லெவலை கூட்டணும். எந்த எனர்ஜி லெவலில் கூட்டுவீங்க, நமக்கு 7 சக்கரம்லாம், 8th சக்கரம் நீங்கள் ஒன்று இருக்குது, அந்த 8th சக்கரம் தான் அவங்களை சொல்லுவாங்க இல்லையா, பூர்வஜென்ம புண்ணியம், உங்கள் சரியாக இருக்கணும்ன்ட்டு. அதை கூட்டிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நிறைய பூஜைகள் புரஸ்காரங்கள் பண்ணுறோம். உங்கள் மனசு ரொம்ப சங்கடப்படுறப்பில்லையா, கண்ணுங்களை ஒன்று செய்யுங்க, ஏதாவது மந்திரத்தெடுங்க, அதை சொல்லுங்கள். அந்த நமக்கு தொல்லை கொடுத்த மனிதர்களையோ, தொல்லை கொடுத்த அந்த நடந்த சம்பவங்களையோ நீங்கள் நினச்சி வருத்தப்படுறத விட என்ன பண்ணலாம், அதே சேலஞ்சாக இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துக்கல, அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து, ஓ இப்படி ஒரு தடையா, இது என்ன பார்த்துருவோமே அப்படி நினைக்க ஆரம்பிங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விளக்கு போடுறது, பூஜை பண்ணுறது, அதெல்லாம் இதனால தான் நான் சொல்கிறேன். என்னை ஏதாவது சில பேர் கேட்டாங்க, டாக்டர்மா வந்துக்கிட்டு இத்தனை பூஜை புனஸ்காரங்களை பற்றி பேசுகிறாங்களேன்னு. அப்படி இல்லை, டாக்டர்மா வந்தாலும் அதை விட்டுட்டு நான் 25 வருஷம் 26 வருஷம் இதுக்கு வந்துட்டே இல்லையா, அதனால் வந்து இதில் கொஞ்சம் பண்ணி பார்த்ததில் எனக்கு பலன் கிடைச்சதுனால மற்றவங்களுக்கு இதை சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, இன்றைக்கி இப்போ சப்ஜெக்ட்க்கு வருவோம். அமாவாசை பௌர்ணமி பூஜைகளை எந்தெந்த மாதங்களில் எப்படி செஞ்சோம், நமக்கு என்ன லாபம் கிடைக்கும். இப்போ சித்திரை மாதம்
அன்றைக்கி வர சித்திரை மாதத்தில் வர்ற அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன லாபம் நமக்கு கிடைக்கும்னா தானிய விருத்தி கிடைக்கும் இல்லை. ஒரு சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போடலாம். சித்திரை மாத அமாவாசை பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி இஸ் வெரி ஃபேமஸ்னோ மதுரையிலலாம் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது என்னென்னா வைகாசி மாதம். வைகாசி மாதம் என்னென்னா நல்ல வந்து பண வரவுக்காக உண்டான மாதம் வைகாசி மாதம். அந்த மாதத்தில் அமாவாசையிலையும் சரி பௌர்ணமி அந்த குசம் விளக்கோ ஏதோ ஒரு சொத்திக்கு விளக்கோ எந்த விளக்காக இருந்தாலும் சரி போட்டு அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து படித்து வந்து பாசுரங்களை படிக்கிறதோ இல்லை ஏதாவது நம்மளுடைய ஸ்லோகங்களை படிக்கிறதோ நல்லதாக கொடுக்கும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? என்ன பண்ணும், மேலே மரத்தை நல்லா வரவா வளர விடும். அடுத்தது ஆனி மாதம். ஆனி மாதத்துக்கு என்ன பண்ணலான்னா அமாவாசை பண்ணி கும்பிட்றப்ப நமக்கு என்ன நடக்கும்னா திருமண தடைகள் சரியாக போயிடும். ஆணிக்கு திருமண தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆடி மாதம். ஆடி மாதம் வர அமாவாசை பௌர்ணமியில் ஆயுள் விருதி, நல்லா ஆயுள் வேணும்னா நம்ம அந்த மாதம் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த மாதம் வந்திருக்கு நம்ம இந்த மாதத்து நமக்கு இந்த பவர் கிடச்சிருமே அப்படின்னு நினைக்கணும். புரிஞ்சாக்கணுங்களா? ஆடியில் ஆயுள் விருதி. ஆவணி மாதம் கட்டாயம் ஆவணி மாதத்தை விடாங்க புத்திர பாக்கியத்துக்கு. அது மட்டும் இல்லை புத்திரங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கும் அந்த ஆவணி மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது புரட்டாசி. புரட்டாசி மாதம் என்ன நடக்கும்னா செல்வம், பசுக்கள் எல்லாமே விருத்தியாகும். புரட்டாசி ஒரு அருமையான மாதம் இல்லையா, நிறைய பேர் விரதம் இருப்பாங்க இல்லையா புரட்டாசி விரதம். அடுத்தது ஐப்பசி மாதம், அது வந்தாலும் விட்டுறாதீங்க. தீராத நோய்கள் மனக்கவலை அதுக்கு நீங்கும். தீராத நோய்கள் மனக்கவலை நீங்கிறதுக்கு இப்போ நமக்கு ஐப்பசி மாதம் கிடச்சிருக்கு. கார்த்திகை, கார்த்திகை மாதம் உலகப்பற்று நீங்கள் சாமி முக்திப்பன் ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சுதா? எல்லாருமே உலக எல்லோரும் நீங்கள் நினைக்கலாம், நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய நன்மையோ தீமையோ எங்கே தெரியும்னா அவருடைய இறப்பில் தான் தெரியும். புரிஞ்சுதா? அவன் எப்படி இறக்கின்றான் அது ரொம்ப முக்கியம். வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ நான் சாவுன்னு நினச்சி சாகக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக சாகுந்து அன்பு அப்படியே போயிட்டு அப்படி இருந்தமான கீழே அப்படியே போயிடணும் இல்லை. அது வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு கடவுளுடைய கலாச்சாரம் தான். அப்படி படுத்தா அப்படி போயிடுவாங்க, போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அதுதான் கண்ணுங்களா. அதுவும் ஒரு எய்ம்னு மறந்துடக்கூடாது எல்லோரும் இல்லையா. இதுதான் கார்த்திகை மாதம் செய்ய வேண்டியது. அடுத்து மார்கழி. மார்கழி மாதம் ஃபுல்லாக சாமி கும்பிட்றாங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு, அதுதான் காலையில் எழுந்திரிங்க பச்சைத்தண்ணெல்லாம் குளிங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னென்னா மார்கழி மாதம் உடல் ஆரோக்கியத்துக்காக. அடுத்து தை, தடைப்பட்ட காரியங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெற தை அமாவாசை வருது, தை பௌர்ணமி வரும். அப்போ நீங்கள் எடுத்த காரியம்லாம் நல்லா இருக்கணும், தடைப்பட்ட காரியங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த தை அமாவாசை தை வெள்ளியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் வந்து குசம் விளக்க சொல்லி கொடுத்துருக்கேன், குசம் விளக்க பார்த்துருங்க. அடுத்தது மாசி மாதம். முன்னோர்களின் ஆசை, முன்னோர்கள் ஆசைங்கிறது உங்கள் குடும்பத்தால் மட்டும் கிடையாது, ராமசுவரத்துக்குமார் அதுக்கப்புறம் ஆல் அசன்டன் மாஸ்டர்ஸ், எவ்வளோ அசன்ட மாதம் வள்ளலாறு பட்டினத்தாறு ராமகிருஷ்ண பரமஹம்சா இந்த மாதிரி வசிஷ்டர் முன்னோர்கள் ஆசை சகல துன்பங்களை நீங்கிறதுக்கு மாசி மாதம். மாசி மாதம் எதுக்காகன்னா முன்னோர்களின் ஆசைக்காகவும் சகல துன்பங்களும் நீக்கிறதுக்கும். அடுத்தது என்ன மாதம், பங்குனி மாதம். பங்குனி மாதம் வந்து என்னென்னா தர்மத்தை கூட்டணும், தர்ம சிந்தனைகள் வளர்க்கறதுக்கும் ஆன்மீக நாட்டத்துக்கும் பங்குனி மாதம். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணுறப்ப அந்தந்த மாதம் இது நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணணும், ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் திஸ் அப்படின்னு பண்ணணும். அப்போ இதுக்காக எத்தனையோ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எத்தனையோ முத்திரைகள் இருக்குது, எத்தனையோ வந்து உங்கள் விளக்கு தத்துவம் முதிரை தத்துவம் அதுக்கப்புறம் ஏஞ்சல்லுடு இதெல்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். சித்திரை இதெல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏஞ்சல் என்ன இது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, இஃப் யூ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எனர்ஜி நெஸ்ட்டில் கேட்டிங்கன்னா எ லிஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தே வில் சென்ட் யூ. புரிஞ்சுதா? அது என்ன நீங்கள் எனர்ஜி நெஸ்ட்டில் கேட்டுக்கோங்க, எனக்கு இந்த தாங்க முடியாத பிரச்சனை, அந்த பிரச்சனை நீங்கள் விவரித்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோ அவங்கள்ட கேளுங்க, நான் என்ன பண்ணலாம் எனக்கு இப்படா பிரச்சனைகளாக இருக்கேன் அப்படின்னு. யார் யாருக்கு எந்த உலகத்தில் எந்த முக்கில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த பிரச்சனைகளை எனர்ஜி நெஸ்ட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தெர் ஆர் சம் நாம்ஸ், ஏன்னா எனர்ஜி நெஸ்ட்டில் வந்து நிறையா வந்து நல்லதுகளை பண்ணிகிட்ருக்கிறதுனால அந்த நாம்ஸ்க்கு நீங்கள் கடமைப்படுறீங்க. சரிதான பொண்ணுங்க கண்ணுங்களா? இப்போ நான் உங்களுக்கு தான் ஒன்று சொல்கிறேன், இது எல்லாரும் மனசை நிம்மதியாக பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம் கண்ணுங்களா. இந்த மனசு போன பக்கம்லாம் விடாமல் இல்லை அதுக்காக நம்ம வந்து பிடிச்சிக்கதான் முடியாது. மனசு மனசு இல்லாட்ட மனுஷனே இருக்க மாட்டான், உயிரோடய இருக்க முடியாது. புரிஞ்சிக்கிச்சா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று
பிரமாதமாக வாழணும். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். குட் லக்டா என் செல்லங்களே வைரங்களே. பைடா செல்லம்.